தமிழ் நேர்மணியர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். சார் வணக்கம். சார், இந்த நேர்காணலில் நம்ம ரெண்டு வழக்குகளை பற்றி பேசணும். ஒன்று வந்து கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு, இன்னொன்று நீங்கள் எடப்பாடி பழனிசாமி மேலே போட்டிருக்க வழக்கு. ரெண்டுத்துலேயும் எடப்பாடி பழனிசாமி ஒரு சிக்கலில் இருக்கிறார். என்னென்னா, ரெண்டுமே ரெண்டு வழக்குலையுமே நீதிபதிகள் கோர்ட்டுக்கு வர சொல்கிறாங்க. இதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. முதல்ல கொடநாடு கொலைகள் வழக்கை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். காலில் காயம், பாதுகாப்பு குறைபாடு, இதையெல்லாம் ஒரு காரணமாக சொல்லி எடப்பாடி பழனிசாமி விசாரணைக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாரு. நீதிபதிகள் அதெல்லாம் முடியாது, வந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க அது? அதாவது ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஹை செக்யூரிட்டி ரிஸ்கில் இருந்தாங்க. அதாவது விடுதலை புலிகளால் அவர்களுக்கு ஆபத்து என்கிற அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இருந்தது. அப்ப அவர்களுக்கு வந்து உயர்ந்தபட்ச பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருந்தது. அவர்களே கூட விசாரணை நீதிமன்றங்கள்ல வந்து தொடர்ந்து ஆஜரானாங்க. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமிக்கு ட்ரையல் கோர்ட்டு இந்த கோர்ட்டுகள்லாம் ஒன்றும் புதுசு இல்லை. அவர் இதற்கு முன்பே அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சில பெரிய கேஸுகளை எல்லாம் பார்த்து அதுல குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்து விடுதலையாகி சமாதானம் செய்து விடுதலையாகி வந்திருக்கார். அடுத்து அந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல இவர் அந்த மானநஷ்ட வழக்கு வந்து போட்டிருக்கார். இவருக்கு கோர்ட்டுக்கு போக முடியலன்னா அந்த வழக்கை வாபஸ் வாங்கிக்க வேண்டியதானே? அந்த வழக்கை இவர் தொடுத்த வழக்கு தானே? இவருக்கு கோர்ட்டுக்கு போக முடியலன்னா இவர் அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கிக்கணும். அடுத்து நீதிபதிகள் வந்து இவருக்கு ஏன் அறிவுரையாக அதை அறிவுறுத்துறாங்கன்னு தெரியல. அதாவது உங்களுக்கு இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றால் நீங்கள் ஆஜராக வேண்டும் அப்படின்னு ஒரு டைரக்ஷன் உத்தரவாக அவர்கள் போட்டு இருக்கலாம். அதாவது ஆனால் சென்ற முறையே கூட நீதிபதிகள் சொன்னாங்க, சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது, அனைவரும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்காங்க. அடுத்து சென்னை உயர் நீதிமன்றத்துல இவ்வளவு நீதி பரிபாலனங்கள் நடக்குது, இவ்வளவு வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு ஜட்ஜஸ் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இல்லாத பாதுகாப்பு அச்சுறுத்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன இருக்கு? நீதிமன்றத்துல தனக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இவருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி யாருக்கும் தெரியல. அதனால இவர் கட்டாயம் நீதிமன்றத்துக்கு, ஒருவேளை எங்களுடைய தலைவரை கோர்ட்டுக்கு இருக்கிறாங்களேன்னு சொல்லி தொண்டர்கள் கொந்தளிச்சிடலாம் இல்லைங்களா? இல்ல, ஒருவேளை இவ்வளவு பெரிய கட்சியை நீங்க அழிச்சிட்டீங்களே என்று வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் இவர் மீது கொந்தளிச்சிருவாங்கிற பயமா இருக்கலாம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு, இதுல எல்லாருக்குமே அதிமுகவுக்கு உள்ளேயும் வெளியிலையும் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த வழக்குல ஒரு தீர்வு கிடைக்கணும், உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படணும். எடப்பாடி பழனிசாமி அதுக்கு துணையா நிக்கணும் அப்படின்னு இல்லாம எதுக்காக சார் பின்வாங்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு ஸ்டெப்ல? இது வந்து நம்ம இன்றைய முதலமைச்சர் அவர்களை தான் குறை சொல்லணும். ஏன்னா அவர் தான், நான் கலைஞரின் மகன், சொன்னதை செய்வேன், செய்வதை சொல்வேன்னாரு. ஊழல் வழக்குகள்ல தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு, ஊழல்வாதிகளை தண்டிப்பேன்னு சொல்லி சொன்னாரு. அம்மா அவர்களின் மரணத்தில் இருக்கிற மர்மத்தை வெளிக்கொண்டு வருவேன்னாரு. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை மீது நடவடிக்கை எடுப்பேன் என்றெல்லாம் வந்து சொன்னாரு. அவர் இன்னும் போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றுதான் நான் பார்க்கிறேன். அதனால இது வந்து நிச்சயமாக அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு விஷயங்கள்ல சமரசம் இல்லை. ஒன்று கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு, அடுத்தது அம்மா அவர்களது மரணத்தில் இருக்கிற மர்மம். இது நிச்சயமா வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். அதுல யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு அதுல மாற்று கருத்து இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி அவருக்கு அதுல மாற்று கருத்து இருந்து அவர் இந்த கட்சிக்கு தலைவராக இருக்க முடியாது. அதாவது பொதுச் செயலர் இப்ப போட்டுக்கிறார் இல்லையா, இடைக்கால பொதுச் செயலர், அந்த பதவியிலேயே அவர் தொடர முடியாது. இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த விசாரணை நடந்து முடிவடையல. ஆனால் பலர் எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு சந்தேகத்தை வைக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட இடங்களில் பிடி கொடுக்குற மாதிரி தெரியல. இந்த சந்தேகம்ன்றது ஆட்டோமேட்டிக்காக வர்றதா, இல்லை எடப்பாடி பழனிசாமியாக அவருடைய செயல்பாடுகளின் மூலம் உருவாக்குறாருன்னு நினைப்ப பார்க்குறீங்க? இதுக்குள்ள இதை பற்றியெல்லாம் நான் கருத்து சொல்ல விரும்பலை.
அது வழக்கு நீதிபதிகள் நடத்துறாங்க, விசாரணைய காவல்துறை அதிகாரிகள் நடத்துறாங்க. அதனால அந்த விசாரணை முடிந்து அவர்கள் அந்த அறிவிப்பாக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யட்டும். அந்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில நம்ம பிறதொரு நாள் இதை பத்தி பேசலாம். இன்றைய தேதிக்கு அது விசாரணையில் இருக்கக்கூடிய விஷயம். அந்த சாமி மேத்யூ சாமிவேல் என்பவர் இதற்கு முன்பு பல வழக்குகளை எதிர்கொண்டு உண்மைகளை, உண்மை குற்றவாளிகளை அடையாளப்படுத்தி இருக்கிறார். இது அவருடைய கடந்த கால அந்த ட்ராக் ரெக்கார்ட். நிறைய ஸ்டிங் ஆபரேஷன், பாஜக அவர் திரு பங்காரு லட்சுமணன் அவரையெல்லாம் கூட இவர் தான் வந்து அந்த ஸ்டிங் ஆபரேஷன்ஸ்ல பிடிச்சார். லஞ்சம் வாங்குற பொழுது கையும் களவுமாக பிடித்த அந்த ஸ்டிங் ஆபரேஷன்ஸ்களை இவர் தான் பண்ணியிருந்தார். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியின் மேல பல வழக்குகள் போடப்பட்டு, டெண்டர் வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்கு, கொடநாடு வழக்கில் அவர் விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்ற அளவுக்கு பல சிக்கல்களை அவர் சந்திச்சுட்டு இருக்காரு. கூடுதலுக்கு பார்த்தாலும் நீங்களும் அவரை கோர்ட்டுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை அதுல? இல்ல, நான் ஒன்றும் பொழுதுபோகலன்னு எல்லாம் அவரை கோர்ட்டுக்கு இழுக்கல, அல்லது அவரை தொல்லை பண்ணணும் என்பதற்காகலாம் அவரை கோர்ட்டுக்கு வந்து இழுக்கல. அவர் சில தவறான தகவல்களை என் குறித்து தொடர்ந்து அவதூறு பரப்பிக்கொண்டே வந்தார். அதாவது ஜெயலலிதா அம்மா காலத்துல நான் ஜெயலலிதா அவர்களால் கட்சியை விட்டு நீக்கப்பட்டேன் என்று சொன்னார். அது உண்மை, பொய்யான செய்தி அது. அப்ப அப்படி நீக்கப்பட்டதுக்கு உண்டான ஆதாரங்களை கொடுங்கள் என்றுதான் நீதிமன்றத்துல வந்து கேட்டாங்க. ஒன்று. இரண்டாவது, 2018 இவர் என்னைய, இவர் தான் திருப்ப அதிமுக கட்சியில சேர்த்து மறுவாழ்வு கொடுத்ததை போல அவர் வந்து அந்த அபிடவிட் கையெழுத்து போட்டு தாக்கல் பண்ணியிருக்கார் நீதிமன்றத்துல. நீங்க யார் வேணாலும் அந்த டாக்குமெண்ட் எடுத்து பாருங்க. ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்களே ஒழி இவர் மீண்டும் கட்சியில் இணைக்கப்பட்டார் என்றெல்லாம் வந்து போடல. ரெண்டாவது. மூன்றாவது, என்னுடைய அந்த அதிமுக தொண்டர்களால் தலைமை உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை சசிகலா அவர்கள் பொதுக்குழுவால பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுதே அது குறித்து தேர்தல் ஆணையத்தில் நான் வழக்கு தொடுத்திருந்தேன். அதுல நான் வெற்றியும் கண்டேன். அடுத்து ஓபிஎஸ் சிபிஎஸ் இருவரும் இணைந்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி ஏற்றுக்கொண்ட பொழுது, பொதுக்குழு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது, அது தவறு என்று நான் தான் சுட்டி காட்டினேன். அதை டெல்லியில நீதியரசர் சிஸ்தானி அவர்கள் அந்த உத்தரவுல கூட பேரா 52-55 வரை அந்த கருத்து சரி என்ற ஒரு தீர்ப்பை தான் வந்து அவர் கொடுத்திருந்தார். அப்ப அதையும் இவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை மாத்தினாங்க. அடுத்து ஒற்றை வாக்கு இரட்டை தலைமை என்று இவர்கள் அந்த 2022 நினைக்கிறேன், 21 கடைசியில தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அது தவறு என்று நான் அன்றே நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்திருந்தேன். இறுதியா எடப்பாடி பழனிசாமியே அது தவறு என்று ஏற்றுக்கொண்டார். இப்பவும் அந்த அதாவது தொண்டர்களால் தான் தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும், ஆனா எடப்பாடி பழனிசாமி தவிர யாரும் போட்டியிடக்கூடாது. 10 மாவட்ட செயலர் முன்மொழியினும் 10 மாவட்ட செயலர் வழிமொழியினும் ஒருவர் ஒரு வேட்பாளருக்கு தான் முன்மொழிதல் வழிமொழிதல் செய்யணும். இதெல்லாம் செய்திருந்தார். இதெல்லாம் தவறு. அதனால தொண்டர்களால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று ஒத்த கருத்து உடையவர்கள் தங்களது விவரங்களை பதிவு செய்ய சொல்லியிருந்தார். அப்படி பதிவு செய்பவர்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு, அதாவது ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டது. இவர் அதை தவறாக, நான் பணம் பெற்றுக்கொண்டு அதிமுக உறுப்பினர் அட்டையை வழங்குகிறேன் என்று என் மீது வழக்கு போட்டார். என்னை கைது செய்தார், சிறையில் அடைத்தார். திரும்பவும் சென்னை காவல்துறையில மீண்டும் ஒரு வழக்கு ஜெயக்குமார் மூலமாக ஒரு புகார் கொடுத்தாங்க. திரும்ப சென்னை உயர் நீதிமன்றத்தில் இதையெல்லாம் உண்மை என்று அப்படவிட்டாக கையெழுத்திட்டு அவர் தாக்கல் செய்தார் மனு. அப்ப இதற்கு மேல் இது பொறுக்க முடியாது, என் பற்றி இவர் அவதூறு விளைவிக்கிறார், களங்கம் விளைவிக்கிறார், தவறான கருத்துக்களை கூறுகிறார் என்கிற அடிப்படையில நான் சென்னை அந்த ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருந்தேன்.
இது தவறான தகவல்களா இருக்கலாம், அதுக்காக அவரை நம்ம குற்ற வழக்காக நடத்த தேவையில்லைன்னு அந்த நீதிபதி கொடுத்தார். அதை சென்னை உயர் நீதிமன்றம் வந்து இல்ல இது விசாரிக்கப்பட வேண்டும் என்று. இப்ப நீங்க இதை எப்படி பார்க்கணும்னா, திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த ஒரு கருத்தை சொன்னதற்காக 2 ஆண்டுகள் அவர் தண்டிக்கப்பட்டார். சோ அது ஒரு தவறான ஒரு தகவல் அவதூறு என்பது. அந்த அடிப்படையில திரு எடப்பாடி பழனிசாமி என் குறித்து பரப்பிய அவதூறுகளுக்கு, தவறான கருத்துக்களுக்கு சட்ட நடவடிக்கையாக நான் அதை எடுத்திருக்கிறேன். வருகிற ஜனவரி 23 அவர் நீதிமன்றத்துல ஆஜராக வேண்டும் என்கிற உத்தரவை நேற்று நீதிபதி அவர்கள் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக அதில் தண்டிக்கப்பட்ட குற்றவாளியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்கப்படுகிற நாள் வெகு தொலைவில் இல்லை. எடப்பாடி பழனிசாமி தரப்பு வருவாதானே எதிர்கொள்றாங்க, அவங்களும் அவங்களுடைய வாதத்தை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, எப்படி இல்ல என்ன என்ன வேணாலும் அது நீதிமன்றங்கள் தானே முடிவு செய்யணும். நான் என் தரப்பு நியாயத்தை சொல்றேன். அவர் இதுலயே கூட நீதிபதி கேட்டார்ல, இப்ப நீங்க சொன்ன கருத்துக்களுக்கெல்லாம் ஆதாரத்தை கொண்டாங்கன்னு கேட்டாங்க. முதல் முறை ஒரு கால அவகாசம் கொடுத்தாங்க, 2வது முறை கால அவகாசம் கொடுத்தாங்க, 3வது முறை நீங்க அதை நிரூபணிக்காவிட்டால் உங்கள் மீது நடவடிக்கைக்கு உத்தரவிட வேண்டி வரும், நீதிமன்ற அந்த வழக்கை தொடர்வதற்கு உத்தரவிட வேண்டியது வரும் என்று நீதிபதி எச்சரித்தார். அதற்கு பிறகு அப்படி ஒரு உத்தரவை நீதிபதி கொடுத்திருக்கிறார், இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்கிற உத்தரவை கொடுத்திருக்கிறார். அவர் கூறிய அனைத்தும் உண்மைக்கு மாறான செய்திகள். இருந்தாலும் ராகுல் காந்தி வழக்கினுடைய எப்படி சார் ஒப்பிட முடியும்? ஏன்னா ராகுல் காந்தின்றது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்றதுக்காக போடப்பட்ட வழக்கு, அது அதோட ஒப்பிட முடியுமா? எல்லாம் நிச்சயமா வந்து ஒப்பிடலாம். ஏன்னா 1 ரூபாய் திருடினாலும் அதே செக்ஷன் தான், 1000 கோடி திருடினாலும் அதே செக்ஷன் தான். அதனால ஒரு மனிதரை பத்தி சொன்னாலும் சரி, அல்லது பலரை குறித்து சொன்னாலும் சரி, அந்த செக்ஷன் ஒண்ணுதான். 2வது, இதே பொய்ய சொல்லி இவர் என் மீது வழக்கு தொடர்ந்து என்னை இவர் சிறையில் அடைத்திருக்கிறார் முதலமைச்சராக இருந்த பொழுது ஆணவத்தில். அப்ப அதற்குரிய தண்டனையை அவர் பெறுவார். சமீபத்துல ஒரு பத்திரிகையில, ஒரு எழுத்து பத்திரிகையில உங்களுடைய பேட்டி ஒண்ணு பார்த்திருந்தேன். மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அழைத்தால் அதிமுகவில் இணைந்து செயல்பட தயார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒன்றுபட்ட அதிமுக, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை அப்படின்லாம் தொடர்ந்து உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுடைய இதுவாக இருந்துகிட்டு இருக்கு. அப்படின்றப்ப இந்த பேச்சு கொஞ்சம் வேற மாதிரி பார்க்க முடியுது. இல்லை, அதாவது ஒன்றுபட்ட அதிமுக, நீங்க அந்த பேட்டிலேயே பாருங்க, அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் என் விருப்பம், அதை நோக்கித்தான் பயணிக்கிறேன். அந்த அடிப்படையில் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்றால் அனைவரும், நான் உள்பட எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும். அதுல எடப்பாடி பழனிசாமி அழைத்தால் போவேன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏத்துக்கிட்டு போற மாதிரி அண்டாள்தாங்க. நீங்க அதாவது யாராவது, அதாவது ஒரு போட்டி என்பது என்னன்னா எல்லாரும் போட்டியிட்டு வெற்றி பெறணும், இதுதான் அரசியல். யாருமே போட்டியிடக்கூடாது, தான் மட்டுமேதான் அதற்கு போட்டியிட தகுதியானவராக இருக்கணும். யாரெல்லாம் போட்டியாளர்களோ அவர்களெல்லாம் கட்சியிலேயே இல்லை என்று நீக்கி விடுவது. அப்படின்னா இவர் ஏதோ சொந்தமா தன் சொந்த தோட்டத்துல வாக்கிய வரப்பு தகராறு மாதிரி இதை வந்து நினைச்சிட்டு இருக்காரு. இது ஏதோ தன்னுடைய தனிப்பட்ட சொத்துன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதிமுக என்பது புரட்சி தலைவர் MGR உருவாக்கிய இயக்கம், ஜெயலலிதா அம்மா அவர்கள் வளர்த்த இயக்கம். இவர் அதுல வந்த ஒரு வழிப்போக்கன், எங்களுக்கு பிறகு அவர் அதிமுக கட்சிக்குள்ள வந்தவர். அதனால அதிமுக, அதாவது எடப்பாடி பழனிசாமி மீது எனக்கு இருக்கிற வருத்தங்கள், குறைகள், சங்கடங்கள், எதிர்ப்பு உணர்வுகள், இது தனி. ஆனால் அதிமுக என்கிற இயக்கம், இவர் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா அவரை பிடிக்கலைன்னா வேற கட்சிக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி, அது மாதிரி எல்லாம் இவர் மாதிரி பச்சோந்திகள் அல்ல எல்லோருமே. எல்லோருமே இவர் மாதிரி வந்து பச்சோந்திகள் அல்ல, பதவியை நோக்கி பயணிப்பவர்களும் அல்ல. என்றென்றைக்கும் புரட்சி தலைவர் MGR உருவாக்கிய இந்த இயக்கம் வலுவோடு இருக்க வேண்டும் என்று கருதுகிற பல லட்சக்கணக்கான தொண்டர்களில் நானும் ஒருவன். அப்ப அதிமுகவுக்குள்ள இணையற வாய்ப்பு ஏற்பட்டா அதிமுகவில் இருப்பீங்க, எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏத்துக்க மாட்டீங்க, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்ல இதெல்லாம்ப்பா, முதல்ல எடப்பாடி பழனிசாமி இன்னும் எத்தனை பேரை வெளியில அனுப்புவோன்னுதான் பார்த்துட்டு இருப்பாரு. ஒழிய அவர் வந்து கட்சியை எல்லாம் ஒன்றுபடுத்துகிற அந்த நோக்கம் அவருக்கு இல்லை. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, திரு ஸ்டாலின் அவர்களும் இந்த திமுக அரசாங்கம் செய்கிற தவறுகளால்
இவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று நினைக்கிறாரே ஒழிய அதிமுக என்கிற கட்சியை வலிமைப்படுத்தி தான் அதிமுகவை ஆளுகிற கட்சியாக கொண்டு வரணும் என்கிற அவர் என்ன அவருக்கு இல்லை. இரண்டாவது, அதிமுக ஆளுகிற கட்சியாக வருதா இல்லையாங்கிறது அவருக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த கட்சியினுடைய தலைமை பதவியை அந்த இடைக்கால பொதுச்செயலாளர் என்பதை தன்வசம் வைத்துக் கொண்டு தன்னையும் தன்னை சுற்றி இருக்கிற இந்த முன்னாள் அமைச்சர்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இதுதான் அவருடைய நோக்கம். இப்ப கூட எனக்கு சமீபத்தில் கிடைக்கிற செய்திகள் எல்லாம் திரும்ப இந்த 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கவர்னர் சில நடவடிக்கைகளை அந்த கிரிமினல் வழக்கு தொடர்வதற்கு உண்டான அந்த அனுமதிகளை சில முன்னாள் அமைச்சர்கள் மீது கொடுத்ததற்கு பிறகு பாஜகவோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இணைந்து செயல்படுகிற முயற்சிகளை திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கார். அப்ப எங்க பதவி கிடைக்குமோ அதை நோக்கி அவர் பயணிக்க தயாராக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுல பின்வாங்க மாட்டாருங்க சார், கடந்த கால வரலாறுகள் சொல்லுது. சரி, இதெல்லாம் பார்க்கலாமே, பொறுத்திருந்து பார்க்கலாம்ல. சில இடங்கள்ல பேச்சுக்கள் இந்த என்னது என்ன தைரியம் இருந்தா வந்து எங்க அண்ணனை தொட்டு பாருங்கப்பா அப்படிங்கிறவங்க பேசுற பேச்சு இது. ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக சில இடங்கள்ல பேச்சு அடிபட்டது. அதிமுகவிலிருந்து பல தரப்புக்கு தூது விடப்பட்டு இருப்பதாகவும் உங்களுக்கு கூட தூது வந்ததாகவும்லாம் சில பேசிக்கிட்டு இருந்தாங்க. உண்மைங்களா அது? உங்களுக்கு யாரும் தூதுக்கு இது விட்டாங்க? என் கூட திரு சி வி சண்முகம் அவர்கள் பேசினாரு, இணைந்து செயல்பட இருக்கிற வாய்ப்புகள் குறித்து பேசினாங்க. பட் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி வந்து அதாவது அவர் வந்து இந்த இயக்கம் நல்லா இருக்கணும், இந்த இயக்கம் வலிமையாக இருக்கணும் என்கிற எண்ணம் அவருக்கு வந்து இல்லை. அந்த எண்ணம் அவருக்கு இருப்பதாக நான் கருதல. சி வி சண்முகம் அவர்கள் தனிப்பட்ட முறையில வந்து செஞ்சதா இல்ல எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிவுறுத்தலின் பேர்ல வந்து செஞ்சதுங்களா? இல்ல, இது வேண்டாம், அவர் வந்து பேசுறாரு, அது நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி சொல்லித்தான் பேசியிருப்பாரு. அவர் சொல்லித்தான் வந்து பேசினாரு. 2-3 முறை நாங்க வந்து பேசணும், அதுல சில தகவல் பரிமாற்றங்கள் வந்து செய்யப்பட்டது. பட் அதுக்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒத்து வர மாட்டார். அவருக்கு இந்த இயக்கம் வலிமை பெறுவதில் விருப்பம் இல்லை. அவர் கட்சியை தான் கையில் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் நினைக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு முக்கிய பிரமுகரா இருந்தீங்க, இப்ப உங்களுடைய அடுத்த கட்ட அரசியலை எப்படி நாங்க எடுத்துக்கலாம் பார்ப்போம். காலம் தீர்மானிக்கும், எம்ஜிஆர் அவர்களது ஆன்மா எங்களை வழிநடத்தும். சரிங்க சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றி சார்.